தமிழ் குருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூத்தம்புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் குருஜி நான் உங்கள் மணிகண்டன் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட்டை ஆப் வழியாக எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஎன்இபி பேமெண்ட்டை டெஸ்க்டாப்பும் ஆப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எது வழியாக கட்டினாலும் ஈஸியாக கட்டிடலாம் அதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட இபி நம்பர் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணுறாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களோட நம்பரை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் சொந்த வீடு உள்ளவங்களுக்கு உங்கள் ஈபி நம்பரை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரில் போய் டிஎன்இபி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ப்ளேஸ்டோரில் போயிட்டு டான்ஜெட்கோ மொபைல் ஆப் அஃபீஷியல் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு இன்ஸ்டால் ஆகுது இது வெரிஃபை பண்ணிடுச்சு இங்கே ஓப்பன் கொடுங்க இது அலோவ் கொடுத்துக்கோங்க இது மெசேஜுக்காக ஃபோர்ஸ் அதெல்லாம் அலோவ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி லாகின் வச்சுருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் தான் நம்பரை வச்சு உள்ளே போகணும் நான் இப்போ கொடுக்குறேன் ஓகே செக் பண்ணிக்கலாம் ஓகே வந்துடுச்சு இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் கொடுத்தாச்சு இப்போ பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க இமெயில் கேட்குறாங்க இப்போ மொபைல் நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுக்கலாம் பாஸ்வேர்டு எயிட் கேரக்டர்ஸ் கொடுக்கறாங்க நான் பாஸ்வேர்டாகவே கொடுத்துட்றேன் ஓகே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஓகே நமக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும் ஓகே ஆக்டிவேட் பண்ணலாம் நம்ம இப்போ யூசர் நேமுக்கு பதிலாக கன்சியூமர் நம்பர் கொடுக்கணும் இப்போ நம்ம நம்பர் கொடுக்கலாம் இப்போ பாஸ்வேர்டு கொடுங்க இப்போ நமக்கு லாகின் ஓப்பன் ஆயிடுச்சு இங்கே வந்து நமக்கு ஃபோர் டிஜிட்டில் ஒரு பின் செட் பண்ண தராங்க நம்ம ஒவ்வொரு டைமும் பாஸ்வேர்டு கொடுக்காமல் இந்த பின் நம்பரை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபோர் டிஜிட் நம்பர் கொடுத்துக்கலாம் செட் பின் கொடுங்க ஃபஸ்ட்டு அப்டேட் ப்ரொஃபைலை வந்து என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பா பேரே கொடுத்துக்கிறேன் இங்கே டேட்டா எடுத்து கொடுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர் மாறிடும் இது பிரைவேட்டா இல்லை பப்ளிக்காக உள்ள எதுன்னு கேட்குறாங்க உங்களோட ஆக்குபேஷன் கேட்குறாங்க நான் ப்ரைவேட்டே இருக்கட்டும் ஓகே இது மீதி எல்லாமே நம்மள்ட உள்ளது தான் ஓகே கொடுத்தாச்சு இப்போ ஓகே கொடுக்கலாம் ஓகே இப்போ அப்டேட் ஆகிடுச்சு இங்கே போனீங்கன்னா குயிக் பேனு ஒன்று இருக்கும் இதில் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இல்லை உங்களுக்கு பக்கத்து வீட்டு நம்பர் இதில் என்ட்ரு பண்ணி செக் பண்ணிங்கன்னா அவங்க நம்பர் காமிக்கும் அவங்க அமௌண்ட்டு காமிக்கும் அதை அப்படியே பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இதில் மை பில்ஸ்னு ஒன்று இருக்கும் இதில் நம்மளோட வீட்டு நம்பர் நம்மளோட அமௌண்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு மை கன்சியூமர்ஸ்னு வரும் இதில் நீங்கள் யார் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதை ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே அந்த கன்சியூமர் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஒன்று சேட் ஆனால் போதும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பில் கால்குலேட்டருக்கு நீங்கள் மெட்ரோவா இல்லை டொமஸ்டிக்காக கமர்ஷியலாக அப்படின்னு கிளிக் பண்ணி மந்த்லி சைக்கிள் இல்லை பை மந்த்லி கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கொடுத்துக்கலாம் அதே போல் இங்கே செக் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் எப்போப்போ பணம் கட்டினீங்களோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் இதில் வந்துடும் இது உங்களோட ஃபீட்பேக்கு கொடுத்துக்கலாம் இங்கிட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைல் இருக்கும் சேஞ்சு பாஸ்வேர்டு இருக்கும் சேஞ்சு அக்கௌண்ட்டும் கொடுத்துக்கலாம் லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம் இல்லை டெலிட் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டிலேருந்து மாறும்போது இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் மற்றவங்க அதையும் யூஸ் பண்ண முடியும் நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பில்லை பில்லு எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஓகே சூஸ் பேமெண்ட் கொடுங்க இங்கே நெட் பேங்கிங்கா இல்லை க்ரெடிட் கார்டான்னு கேட்பாங்க நெட் பேங்கிங் போய்க்கலாம் இங்கே உங்களோட பேங்கை சூஸ் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க ஓகே அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதை டிக் பண்ணிவிட்டு மேக்கப் பேமெண்ட் கொடுங்க ஓகே இங்கே போய்ட்டு உங்களோட பேங்க் ஐடியை சூஸ் பண்ணிக்கிறங்க ஓகே இது வேணுன்னா நீங்கள் வியூ ரெசிப்ட் எடுத்துக்கலாம் இல்லை கோ டு மை அக்கௌண்ட்னா மை அக்கௌண்ட் போயிருங்க போன உடனே இந்த ஆப்பில் சம் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எரர் வரும் ஆனால் உங்களோட பேமெண்ட் வந்து இங்கே வந்துடும் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டை காமிப்பாங்க நீங்கள் பணம் கட்டினதுக்கான ரிசிப்ட் வந்துடும் ஓகே இப்போ நம்ம இன்னொரு பில்லை எப்படி இதில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மை கன்சியூமரில் இங்கே கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுறேன் பேயும் இதே மாதிரி தான் சேம் மெத்தடு தான் ஸோ ரெண்டு ஒன்று தான் பேங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் பணத்தை கட்டினா போதும் இது வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும் ரெண்டு வித்தியாசமும் இதுதான் ஓகே இங்கே ஆடாயிருச்சி நம்பர் உங்களோட நம்பர் டீஃபால்ட்டாக இருக்கிறனால அதை வந்து நீங்கள் எரைஸ் பண்ண முடியாது இதை டெலிட் அக்கௌண்ட் தான் கொடுக்க முடியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வாங்க மை பில் போங்க ஓகே அந்த நம்பர் வந்துருச்சு இதுக்கு நூற்றி பத்து ரூபா அமௌண்ட்டு இது நான் பே பண்ணுறேன் சேம் மெத்தட் தான் ஓகே நண்பர்களே இப்போ வியூ ரெசிபிட் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வியூ ரெசிபி வந்து இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் கட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் நண்பர்களே உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்